நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப் சோழன். இன்னைக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா முழுவதும் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் பல கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கின்றார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்றோம். அதில் ஒரு முக்கியமான கேள்வி, பாஜகவுடன் சமரசம் ஆயிட்டீங்களா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கின்றார் என்பதை பற்றியும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த கேள்வியெல்லாம் யார் எழுப்பினது, ஏன் திடீர்னு இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதிலளித்திருக்கின்றார், அதற்கான விட நமக்கு கிடைக்கல. உங்களில் ஒருவன் என்ற தலைப்பிட்டு ஒரு 10 கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றார். அதை பற்றி நம்ம என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, 2வது முறையாக திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, அதை பற்றி முதலமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நான் வந்து 2வது முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால கட்சியை வளர்ப்பதற்கு ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இன்னைக்குமே சரி, அண்ணா வழியில் நாம அயராது உழைப்போம், அவ்வளவுதான். அண்ணா வழியில் அயராது உழைக்கும் கலைஞர் வாழ்கவே, இந்த பாட்டை கேட்டதுல அதே வரியை தான் நம்ம முதலமைச்சர் அவர்களும் சொல்றாரு. 2வது, கலைஞர் அவர்களுடைய கட்டளை, அவரு கட்சியை வழிநடத்துகின்ற போது உடன்பிறப்புகள் என்னென்னலாம் கட்டளையிட்டாரோ அந்த கட்டளைய கண் போல காத்து கட்சியை இவரும் வழி நடத்துவாராம். என்னைக்குமே சரி, நம்முடைய கொள்கை திராவிட மாடல் ஆட்சி தான், அதுல இருந்து விலக போறது கிடையாது. ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரு நம்ம முதலமைச்சர், இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இவர் ஒரு விளக்கம் சொல்றாரு, அவங்க பையன் ஒரு விளக்கம் சொல்றாரு, அவங்க கட்சிக்காரங்களாம் ஒவ்வொரு விளக்கம் சொல்றாங்க, பிஜேபி காரங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க, அதிமுக காரங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஆனால் இன்னும் திராவிட மாடல்னா என்னன்னு நமக்கு தெரியவே இல்லை. பொதுக்குழு கூட நம்ம முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது கொள்கை இருக்கணும் தம்பியே, கொள்கை. அது என்ன கொள்கைன்னு நம்ம முதலமைச்சர் சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க. அதோட ஒரு கோட்பாடோடு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக உடன்பிறப்பு என்ற நினைவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஆமா, உடன்பிறப்பு என்ற நினைவு இல்லாத காரணத்தினால்தான் எம்எல்ஏவுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில ஒரு கவுன்சிலுடைய படத்தை போடலு சொல்லிட்டு கத்தி எடுத்து குறுக்குல ஏத்திட்டாங்க. சோ உடன்பிறப்புக்குள்ளாவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சண்டை இருக்குது. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லோருமே மணல் விற்பத கம்பெனிகளுக்கு கொடுத்துட்டாங்களாம். ஆனால் சில உடன்பிறப்புகள் மட்டும் கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம். ஆனா உடன்பிறப்பு என்ற நினைப்பு இருந்தா இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் அத்தனை பேரும் உடன்பிறப்புகள் வந்து மணல் எடுப்பதற்கு உரிமையை கொடுத்திருப்பாங்க. சோ அதனாலதான் நம்ம முதலமைச்சர் சொல்றாரு பொழுது உடன்பிறப்புகள் என்று என்ன வேண்டும். அதோட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இனி திமுக தான் ஆட்சியாலும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நினைவு வெற்றியடைய வேண்டும் என்று நான் உழைக்கிறேன். கடைக்கோடி துண்டனும் அதே மாதிரி நினைப்பு தான் இருக்கணும், அதே மாதிரிதான் உழைக்கணும். இனி தமிழகத்துல தொடர்ச்சியாக திமுக ஆட்சி தான் இருக்க போது, திராவிட மாடல் ஆட்சி தான் நீங்க சகிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இனி திமுக வீழ்த்துவதற்கு கட்சிகளே கிடையாதா, அதிமுக பலம் இழந்து விட்டதா, இனி தமிழகத்துல திமுக ஆட்சி மட்டும்தான் இருக்குமா? ஏன்னா எனக்கும் அந்த நினைவு இருக்குது, தொண்டனுக்கும் அந்த நினைவு இருக்குது, அதை நோக்கித்தான் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. 2வது, நாடும் நமதே 40 நமதே என்று நீங்க பேசுனீங்களா பொதுக்குழுவுல, அதுக்கான ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது, இந்தியா முழுவதும் சமூக நீதி மற்றும் கூட்டாட்சி, இந்த அடிப்படையில மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும், அதற்கான சட்ட திட்டங்கள், அதற்கான தேர்தல் வியூகம் அத்தனையும் தேர்தல் நடக்கின்ற பொழுது, தேர்தலை சந்திக்கின்ற பொழுது நாங்க வகுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். சமூக நீதிக்கு எதிராக என்ன பிஜேபி செஞ்சிடுச்சு, அது ஆட்சிக்கு வந்து இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரே தருணத்துல 12 பேருக்கு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்குது, பழங்குடியினர் ஒருத்தரை வந்து குடியரசுத் தலைவராக மாற்றிருக்குது, இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் பெண்களுக்கு என்று அதிக தொகுதிகள் வந்து ஒதுக்கினது பிஜேபி தான், அதிக அமைச்சர் பதவி கொடுத்ததும் பிஜேபி தான். சோ இனி வருகின்ற தேர்தலில் சமூக நீதி மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி அமைய வேண்டும், அந்த ஆட்சி தான் வரணும்னு சொல்லும் போது, சமூக நீதி என்பது பாஜக சிறப்பாக செயல்படுத்துது, கூட்டாட்சி தத்துவத்தை எங்கும் மீறுற மாதிரி தெரியலையே. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திய திணித்தார்கள் படிச்சுதான் ஆக வேண்டும் என்று, ஆனா இன்றைக்கு 3வது மொழி ஏதாவது ஒன்று படிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்தி திணிப்பா? இந்தி பேசுற மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்தி கட்டாயமா சொல்லிக் கொடுங்க, மற்ற மாநிலங்கள்ல விருப்பப்பட்டா சொல்லிக் கொடுங்க,
இல்லனா தாய்மொழி கல்வியை கத்து கொடுங்க அப்படின்னு சொல்றது கூட்டாட்சி தத்துவத்தை மீறுவதா? ஒருவேளை மீண்டும் பிஜேபி ஆட்சி தான் வரணும் என்பதைத்தான் இப்படி மறைமுகமா சொல்றாரா நம்ம முதலமைச்சர்? நாடும் நமதே, 40 நமதே என்ற கேள்விக்கு தெரியல, அது உங்க பதில நான் வந்து எதிர்பார்க்கின்றேன். அதற்கு அடுத்தது கோபாலபுரத்திலிருந்து கோட்டை அயராது உழைச்சிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகாரம் என்றாலே மூழ்கறீங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியல. எனக்கு கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அந்த அங்கீகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னாரு. அதை அடிப்படை மனதில் வைத்துதான் மக்களுக்கு நான் நன்மையை செய்யறேன், இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த கட்சிக்காக 13 வயசுல இளைஞர் திமுக உருவாக்கின, அன்னைக்கிலிருந்து 50 ஆண்டு காலம் கட்சிக்காக உழைத்து இன்றைக்கு தலைவராக 2வது முறை வந்திருக்கிறேன். நான் மக்கள் பணி செய்வதில் எப்பவுமே தயங்கினது கிடையாது. நான் மக்கள் பணி செய்ததனுடைய சாட்சி சென்னையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறாரு. சென்னை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது தெரியல, விடுங்க. அதற்கு பிறகு வந்து நான் அமைச்சரா இருந்து துணை முதலமைச்சரா இருந்து சிறப்பான பங்களிப்பு செலுத்திருக்கிறேன். நான் பல திட்டங்கள் சிறப்பாக கொண்டு வந்திருக்கேன். அதுல ஒண்ணு ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்றாரு. இது இன்னும் ஜெயலலிதா கொண்டு வந்த மாதிரியும், 95% ஜெயலலிதாவே முடிச்சிட்ட மாதிரியும், 5% திமுக தான் நடத்தி முடிச்சு திறந்து வைத்தது மாதிரியும் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டதாக வந்து அதிமுகவினர் பேசுவாங்க. இந்த ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் சக்சஸ்ஃபுல் கிடையாது, பல கோடிகள் போட்டு கூட்டு குடிநீர் திட்டம் சொல்றாங்க, அந்த திட்டத்தின் மூலமாக கொள்ளடிக்க பாக்குது அதிமுக ஆட்சி அப்படின்னு சொன்னாராம் நம்ம முதலமைச்சர். ஆனா இன்றைக்கு ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தையும் தர்மபுரி கூட்டு குடிநீர் திட்டத்தையும் நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்வதாக அதிமுகவினர் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பாக்குறாங்க திமுக அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எது உண்மை நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது, அமைச்சரா இருந்து சுயநிதி குழுக்களுக்கு வந்து நிதி ஒதுக்குனது, மகளிர் சுய உதவி குழுவை உருவாக்குனது அப்படிங்கிறாங்க. இந்த மகளிர் சுய உதவி குழுவை உருவாக்குனதே வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் அவர்கள் தான் அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, இந்த சுய உதவி குழுக்களை உருவாக்குனதே வந்து மன்மோகன் சிங் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா சுய உதவி குழுக்களை உருவாக்குனது நான் தான் அப்படிங்கிறாரு. எது உண்மை தெரியல. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சரா இருந்து பல திட்டங்கள் கொண்டு வந்தாராம். இப்ப முதலமைச்சர் ஆகி 2 திட்டம் சிறப்பா கொண்டு வந்திருக்கின்றாராம். ஒன்று காலை உணவு திட்டம், இன்னொன்னு பெண்கள் பேருந்துல இலவசமா போறது. ஆனா நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கலாம் ஐயா, அந்த பேருந்துல இலவசமா போறது. ஆனால் அதுவே திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை தந்தது என்பதை பற்றி அவருக்கு தெரியாது போல இருக்குது. தெரியலாம் எப்படி பொதுக்குழு வந்து வருத்தப்பட்டு இருப்பாரு, தூக்கமே வரல அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் அவதூறுகளை காது கொடுத்து கேட்பதே கிடையாது. அப்படியே கேட்டாலும் காதோட நிறுத்திக்கலாம், அதை நான் மனசுக்குள்ள இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அவதூறு என்பதும் ஆக்கப்பூர்வமான கருத்து என்பதும் வேறுபடுதானே. பல பேர் ஆக்கப்பூர்வமான கருத்து வச்சாலும் கைது பண்ணி உள்ள தள்ளி ஜாமீன் வர முடியாத அளவுக்கு கேஸ் போட்டு அதற்கு பிறகு அந்த கேஸ் ஆனது நீதிமன்றத்தில் நிக்காம வெளியே வந்து இப்படி எல்லாம் அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி செய்யலாமா அப்படின்னு திமுகவே கேள்வி கேட்ட நிகழ்வு இருக்குது. ஆனா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமா யார் குற்றச்சாட்டு வைத்தாலும் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைத்தால் ஏற்றுக்கொள்வேன், அவதூறு பரப்புவத காதுவோட சரி மனசெல்லாம் இறக்குவது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. காதோடு தான் வச்சுக்குவாரு அப்படின்னா அமைச்சர்கள் பண்ண அட அப்படித்தனமோ, நிர்வாகி திமுக நிர்வாகிகள் பண்ணுகின்ற சில்முஷமோ உங்களுடைய மனசை புண்படுத்தி விட்டது. காலையில என்ன பண்ணுவாங்களோ என்று தெரியாம தான் நான் கண் வியக்கிறேன், எந்த 7:30 எப்ப கூட்டிடுவாங்களோ என்ற பயம் எனக்குள்ள இருக்கிறது, மூத்த அமைச்சர்களே அப்படி பண்றாங்களே என்ன பண்றது அப்படின்னு வேதனை அடைஞ்சீங்களே. சோ இந்த விஷயங்கள் அத்தனையும் காதோடவே விட்டுட்டு இருக்கலாமே, மனசுக்குள்ள இழுத்து போட்டதுனால தானே உங்களுக்கு தூக்கம் வரல. ஆனா இங்க என்ன சொல்றீங்க, ஆக்கப்பூர்வமா இருந்தா காது கொடுத்து கேப்பேன், ஆனா அவதூறா இருந்தா காதோட நிறுத்திக்குவேன் மனதுல இறக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, எதுங்க உண்மை? எப்போதும் ஏழை மக்களே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன், தமிழ் மக்களுக்காக பணியாற்றுவதுதான் என் கடமை, பேசுறவங்க பேசிட்டு போட்டோமே அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் தந்திருக்கின்றார். அதோட நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய பட்ட பெயர் பெற்று இருக்கின்றாராம். என்னன்னு கேட்டீங்கன்னா 24 அயராது உழைக்கின்ற முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கீங்க. சோ எப்படி உங்களை உடலை வந்து மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு கேள்விய கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் யாரு கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் அவர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு என்று பார்க்கலாமே. இந்த கேள்விய எல்லோருமே கேட்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற. நான் எப்போதுமே இதே மாதிரி இருக்கிற ஆளு தான், கட்சி பணி மட்டும் அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு ஆட்சி பணியும் சேர்ந்து வந்திருக்குது. வேலை அதிகமாக இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா சோர்வே இருக்காது. நான் எப்பவுமே சரி என்னுடைய உடல்ல வந்து நடைப்பயிற்சி
அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, அளவா சாப்பிடுறது, பசியோட போய் உட்காந்து பசியோட எழுந்திருப்பது, இப்படி உடலை நான் பராமரிக்கிறேன், வேலை இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா எந்தவித சோர்வும் தட்டாது அப்படின்னு சொல்றாரு. கடைசியா திராவிட மாடல் கொள்கைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லாம தவறிட்டீங்களோ அப்படின்ற கேள்விய எழுப்புறாங்க. எந்த நோக்கத்துக்காக இந்த கேள்வி எழுப்புனாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் கேள்வி கேட்டவருடைய மனசுல என்ன இருந்துக்குன்னு கேட்டீங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சி தான் இனி தமிழகத்துல வேற எந்த மாடல் ஆட்சியும் வராது, திராவிட கொள்கை தான் ஓங்கி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நீ இந்துவா இருந்தா விபச்சாரி மகன் தான் என்று ராஜா சொன்ன பிறகு பயங்கரமான எதிர்வினை ஆற்றப்பட்டது. பொதுமக்கள் அத்தனை பேரும் கொதித்துட்டாங்க. சோ ஒருவேளை திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கையும் திராவிட கொள்கையும் இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தா, இந்து என்றாலே நீ சூத்திரே, இந்து என்றாலே விபச்சாரி மகன் என்று ஆர் ராசா பேசினதுக்கு கடந்த காலத்துல அமைதியா போனாங்க மாதிரி, அதே மாதிரி இப்பவும் அமைதியா போயிருப்பாங்களே. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த தலைமுறைக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கலையோ அப்படின்ற சந்தேகம் இருக்கும் பொழுது, அதனாலதான் முதலமைச்சர் கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அவரு இந்த கேள்வியுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளாம, ஏன் திராவிடத்தினுடைய குறிக்கோளையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக திராவிட பாசறை வைத்து நம்ம உதயநிதி அவர்கள் சிறப்பா செயல்படுறாரு தெரியலையா, அடுத்த தலைமுறைக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படுகிறது தெரியலையா, டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து அடுத்த தலைமுறை இடத்துல திராவிட கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதுல டிஆர்பி ராஜா அவர்கள் சிறப்பா பணியாற்றுகின்ற விஷயமும் தெரியாதா? திராவிட பாசறை கூட்டங்கள் கிட்டத்தட்ட 182 தொகுதிகளை நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். அந்த கூட்டங்கள் நடத்தி முடித்த பிறகு அங்க இருக்கின்ற இளைஞர்கள் வந்து பல கேள்விகளை எழுப்புறாங்க பாருங்க. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த திராவிட மாடல் மீதும் திராவிட கொள்கை மீதும் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்குது, அதை எந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்கள்கிட்டையும் அடுத்த தலைவர்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்பதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் 70% நிறைவேற்றி விட்டோம். இன்னும் நிதி இருந்தா இன்னும் சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஒன்றிய அரசு மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செஞ்சிச்சுன்னா வச்சுக்கலாம், இன்னும் புதுமையான திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒன்றிய அரசானது ஒத்துழைக்கவே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கின்றார். தேர்தல் வாக்குறுதி மத்திய அரசாங்கத்தை கணக்கில் வச்சுதான் கொடுத்தீங்களா? சோ தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்ற போது என்னால முடியும் என்னால முடியும் சொல்லி போட்டு கடைசியில வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா என்ன சொல்றாரு, ஒன்றிய அரசு ஒத்துழைக்கல, நிதி நிலைமை மோசமா இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கின்ற போது கடைசி நிதிநிலை அறிக்கையில எவ்வளவு கடன் இருக்குது எவ்வளவு பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னாங்க. அப்போதெல்லாம் இன்று இருக்கின்ற நிதியமைச்சர் அவர்கள் வந்து கிண்டலும் கேலியும் பண்ணாரு. அப்போதெல்லாம் தமிழகத்துடைய நிதி நிலைமை தெரியாதா, ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நிதி நிலைமை சரியில்லை, நாங்க என்னையா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேதனை படுறாரு. ஆளுநரை வைத்து இரட்டை ஆட்சி முறையை நடத்துதோ திமுக அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்பதை பற்றி புரிந்து நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநரை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை அடக்க பாக்குறாங்க. அதுக்கு திராவிட மாடல் ஆட்சியானது தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொண்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆளுநர் அவர் வேலையை பார்த்துட்டு போலாம், நான் என் வேலையை பார்த்துட்டு போலாம், மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆளுநர் என்றாலே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கண்காணிப்பதற்காக தான் மத்திய அரசாங்கமானது இங்க கொடுக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்களே என்பதற்காக மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டா என்ன பண்றது சொல்லுங்க? நீங்க தான் எதிர்கட்சிகள் பேசினாவே போதும் கைது பண்ணி உள்ள போடுறீங்களா, எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைச்சாவே போதும் ஐடி ரைடு விடுறீங்களா, எதிர்கட்சிகள் வாயை அடக்குவதற்கு உங்ககிட்ட இருப்பது லஞ்ச ஒழிப்புத்துறை. அதனால மத்திய அரசாங்கம் அது ஆளுநரை வச்சு அவ்வப்போது வந்து என்ன செய்யணுமோ என்ன செஞ்சீங்களோ அது அறிக்கை கேட்டு சரியா தவறா என்று கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்க. அதற்கே வந்து நீங்க அதிரி போயிடுறீங்க பயப்படுறீங்க. ஆளுநரை வைத்து இரட்டை ஆட்சி நடத்துது என்று கூட்டணி கட்சிகளை வைத்து பேசி ஆளுநரை அடக்க பாக்குறீங்க. அரசியல் களத்திலிருந்து வந்த ஆளுநரா இருந்தா பயப்படுவாரு. இவர் ஆட்சி பணி ஐபிஎஸ்ல இருந்து வந்ததால திராவிட மாடல் ஆட்சியை கண்டு பயப்படுறது கிடையாது. அவருக்கும் எல்லா சுதந்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால பொது வெளியில போயிட்டு திராவிடத்திலிருந்து சனாதனத்திலிருந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. இவங்க கொள்கைக்கு எதிராக பேசுறதுனால ஆளுநர் இரட்டை ஆட்சி நடத்துவதாக சொல்றாங்க. எங்க போய் முடியும்னு தெரியல. அதற்கு பிறகு ஒரு நல்ல கேள்வி கேக்குறாங்க, என்னங்க அது ரோடு எல்லாம் எப்பதான் சரியாகும், தமிழகம் முழுவதும் எப்பதான் ரோடு போட போறீங்க அப்படின்ற கேள்விய கேக்குறாங்க. அதுக்கு 10 காலமாக அதிமுக சும்மாவே இருந்துடுச்சிங்கோ அப்படின்னு சொல்லி போடுற அதிமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதிமுக சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஆட்சியை பிடிங்க திமுக கிட்ட கொடுத்துருக்காங்க.
ஆனா இவங்க இன்னும் அதிமுகவே குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மழை காலத்துல பெரிய பிரச்சனை எழும் என்பதை பற்றி எங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனை நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதற்காக இப்ப கொஞ்சம் சங்கடத்தை பொறுத்துக்கிட்டாங்கன்னா மக்கள் நிரந்தர நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சென்னை முழுவதுமே வந்து எல்லா இடத்திலும் மழை வடிகால் பணி நடைபெறுவதனால ஒரே தருணத்துல பிரச்சனை இருக்குது. வார வாரம் நானே போறேன், நேரா செக் பண்றேன், அதனால கொஞ்சம் பொறுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு போர்க்கால அடிப்படையில வேலை நடக்குது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து குறிப்பிடுறாருங்கோ. அதை தாண்டி நீட்டை ரத்து பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்ற கேள்விய முதலமைச்சர் கிட்ட கேட்டுட்டாங்க. கண்டிப்பாக நீட்டை ரத்து பண்ணுவோம், காலதாமதம் ஆகுது என்பதனால வந்து ரத்து பண்ண மாட்டாங்களோ என்று கிண்டல் பண்றீங்களா? கண்டிப்பா ரத்து பண்ணுவோம். ஆனால் நீட் எண்ணும் ஒன்ன வச்சுக்கிட்டு மிகப்பெரிய சமூக நீதியை வந்து சீரழிக்கிறது பாஜக. அதற்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் காட்டமான வகையில் சொல்லியிருக்கிறாரு. சோ நீட்டு ஒன்றுதான் சமூக நீதிக்கு எதிராக இருக்குதா? ஏழை எளிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீட்டு பாஸ் பண்ண குறைந்த கட்டணத்துல மருத்துவ கல்வி படிக்கலாமே, ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில கோடி கோடியா காசு வாங்கினு சீட்டு கொடுத்த கதையெல்லாம் வந்து ஆற்காடு வீராசாமி சொன்ன நினைவெல்லாம் இன்னைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் மறந்து போயிடுவாங்களா? இன்னைக்குதான் சோசியல் மீடியாவில் யாரு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டாங்க மருத்துவ கல்வியில அப்படின்றதுதான் பட்டவர்த்தனமா தெரியும் உங்களுக்கு. ஆனா பாஜக மீது எதுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு தெரியல. இந்த நீட்டு ரத்து ஆகும் என்பதை பற்றி மாணவர்கள் கருத்துல கொள்ளல போறது. அதனாலதான் வருட வருடம் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து நீட்டை எதிர்கொள்வதற்கும் நீட்ல பங்கெடுப்பதற்கும் கூட்டம் கூடுது, நல்லாவே வந்து படிக்கிறாங்க. ஆண்டுக்கு ஆண்டு நீட்டை எதிர்கொண்டு வெற்றி அடைகின்ற சதவீதம் அதிகமா இருக்குது. மாணவர்களே நீட்டுக்கு பழகி கொண்ட பிறகு மீண்டும் நீட்டை நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வம்படி செய்வது மத்திய அரசாங்கமானது ஒருபோதும் நீட்டை ரத்து பண்ணாது. நீங்க ஒன்னா கடைசி வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை குற்றச்சாட்டு வச்சுட்டு நீங்க ஆட்சி கட்டில வர்றதுக்கு முன்பாக நீட்டை ரத்து பண்றதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஒத்த கையத்துல ரத்து பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமி அது தெரியாது, ஏன்னு கேட்டா மானம் கிடையாது, சூடு கிடையாது, ஈனம் கிடையாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு கடைசியில மத்திய அரசாங்கத்துக்கு வந்து குற்றச்சாட்டு வைப்பாங்க. இப்ப வைக்கிற மாதிரிதான் சமூக நீதியை குலைக்குது நீட் என்று ஒன்றின் மூலமாக சொல்றாங்க பாரு, அந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சு கடந்து போவாங்க. சரி, இந்த பாஜகவிடம் நீங்க சமரசம் ஆயிட்டீங்களா அப்படின்ற கேள்விக்கு கடைசியில வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அப்படி சொன்னா பாஜக கூட ஏத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 10 நிமிட உரைய முடிச்சிடுவாரு. பாஜகவுடன் என்னைக்குமே வந்து திமுக சமரசம் ஆகாது. அப்படியே சமரசம் ஆனாலும் குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒண்ணு போட்டுக்கிட்டு கூட்டணி வச்சுக்குவாங்க. இது நான் சொல்ல, ஆ ராசாவே சொல்றார். அதனால சிறுபான்மையர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பாஜகவுடன் சமரசம் செஞ்சா சிறுபான்மையை கோச்சுக்குவாங்க என்பதுக்காகத்தான் இந்த மாதிரி. மற்றபடி பாஜகவுடன் சமரசம் இல்லை என்பதுக்கான காரணம் வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பாக்கலாம். மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வராங்களா, இல்ல மதக்கலவரம் ஏற்படுதா, சாதிய கலவரம் ஏற்படுதா, இல்ல பாஜக வந்து சாதிய வளர்க்குதா, இல்ல மதத்தை வளர்க்குதா, எதனால சமரசம் செஞ்சுக்க மாட்டீங்க? சிறுபான்மையர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தேகமா இருக்குது பாஜக மீது. அந்த சந்தேகம் தீரக்கூடாது என்பதற்காக தான் பாஜக பற்றி எப்போதுமே பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால அதே பாஜக கிட்ட வந்து நீங்க கூட்டணி வச்சாவோ இல்ல சமரசமா போனாவோ அதுக்கப்புறம் ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா? அதனால பாஜகவுடன் சமரசம் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா பாஜக காரங்களே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி முடிச்சிருப்பாரு. பாஜகவும் திமுகவுடன் கூட்டணிக்கு போற மாதிரி கிடையாது. திமுக எதிர்ப்பு தான் பாஜக வளர்ச்சி என்று எப்படி அதிமுக வந்து திமுக எதிர்த்தாதான் வளரும் என்ற கொள்கை இருந்திருப்பாரு, அதே மாதிரி திமுக எதிர்ப்பு தான் பாஜக வளர்ச்சி என்று அண்ணாமலையும் கருத்துல கொண்டுட்டாரு. அதனால இனி பாஜக திமுக சமரசம் இருக்காது. ஆனால் நிதி வேண்டும் என்றால் என்ன சமரசத்துக்கு வேண்டுமானாலும் கீ இறங்கி போவாங்கோ. இது நான் சொல்லலீங்க, திமுக இருக்கவங்களே சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா மாநில அரசு மத்திய அரசு என்ற அடிப்படையில நாங்க எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் நாங்க இருக்கிறோம். ஆனால் திமுக என்கின்ற பொழுது பாஜகவுடன் சமரசம் கிடையாதுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. பாக்கலாம், இப்பதானே ஆட்சி என்றாலே பாஜகவுடன் இணக்கமா சொல்வோம், ஆனா கட்சி என்றால் இல்லைன்னு சொல்றாங்க. இனி வருங்காலத்துல கட்சியுடனும் வந்து இணக்கமா போவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தலுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இனி வருகின்ற தேர்தலில் எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது சமரசம் கிடையாதுன்னு இவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்கோ. ஏன்னா அரசியல் காலத்துல நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்லையோ. என்ன எப்படி இருந்தது திமுக தலைவருடைய பதில், நம்ம விமர்சனம் எப்படி இருந்தது, பதிலை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.